ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கிறிஸ் ஜார்டனை வச்சு இப்போ ஒரு புதிய திட்டம் வந்துட்டு மும்பை போட்டிருக்காங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஜார்டனோட பவுலிங் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, பட் ஆனால் ஆர்ச்சரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரை வாங்கினதுக்கு, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ கிறிஸ் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருக்கு வந்துட்டு ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது கேச்சிங் ப்ராக்டிஸ் இன் பவுண்டரி ரோப். ஸோ அதாவது வந்துட்டு அவரை பவுண்டரி ரோப்பில் நிற்க வச்சு அந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே அதை அவர் பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்று வந்துட்டு பேட்டிங்கில் வந்துட்டு ப்ரொமோஷன். ஸோ பேட்டிங்கில் ப்ரொமோஷன் வந்துட்டு நம்மளுடைய தலைவன் கிறிஸ் ஜார்டனுக்கு கிடைக்க போது, கிறிஸ் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் வந்துட்டு அவர் பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் நம்மளுடைய கேமரூன் வந்த இடத்துல கிறிஸ் ஜார்டன் வந்திருந்தார்னா மேட்சே நம்ம ஜெயிச்சிருப்போமோ என்னமோ அந்த மாதிரிலாம் கூட நான் யோசித்தேன். ஏன்னா கிறிஸ் ஜார்டன் அந்தளவுக்கு வந்துட்டு அதிரடி காட்டக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இப்போ கிறிஸ் ஜார்டனை வந்துட்டு பேட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்து, ஸோ வேறு லெவலில் அவரை வந்துட்டு ஒரு பிஞ்சு கிட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்துட்டு நம்மளுடைய எம்ஐ இருக்காங்க. ஸோ அதுக்கான பேட்டிங் ப்ராக்டிஸ் செஷன்லையும் அவரை வந்துட்டு பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இப்போ வந்து கிறிஸ் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் ஜோஃப் ராஜரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கணும் அப்படிங்கிறத விட இப்போ ஃபுல்லாகவே கிறிஸ் ஜார்டன் தான் ட்ரெண்டிங். ஏன்னா வந்து நம்மளுடைய இந்தியாவோட சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்ஸ் அண்ட் டாப் த்ரீ கேப்டன்ஸ்னால் எம்எஸ்டி, விராட் கோலி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா. இந்த மூணு பேரோட கேப்டன்சிலையுமே ஐபிஎல்ல விளாண்டு ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பிளேயராக இருக்கிறவர் அப்படின்னா கிறிஸ் ஜார்டன் மட்டும்தான். சிஎஸ்கே கொள்ளாடுறப்பவும் சரி, ஆர்சிபி கொள்ளாடுறப்பவும் சரி, எம்ஐ கொள்ளாடுறப்பவும் சரி, சீசனுக்கு ஒரு தடவை வந்துட்டு 50 ரன்ஸை லீக் பண்ணி 4 ஓவர்ஸில் 50 ரன்னை கொடுத்து, ஸோ 50 அடிச்சிருக்கிறாரு கிறிஸ் ஜார்டன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேயராகவோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரன்னோ அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ பேட்டிங்கில் இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க்கும் இது வரைக்கும் எந்த ஃப்ரான்ச்சைஸும் எடுக்கிறது இல்லை. ஸோ எடுத்ததும் கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எம்ஐ எடுக்க போகிறாங்க. ஸோ அதை அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் அமையலாம், நெகட்டிவாகவும் அமையலாம். சப்போஸ் அது பாசிட்டிவாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா சொல்லி நாராயணெல்லாம் அந்த மாதிரி தான் ரிஸ்க் எடுத்தாங்க, பட் அது பாசிட்டிவாக அமைஞ்சது. கிறிஸ் ஜார்டன் ஒரு பிஞ்ச் ஹிட்டராக வந்தார் அப்படின்னா அது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ வந்துட்டு கிறிஸ் ஜார்டனை இப்போ ஒரு பிஞ்ச் ஹிட்டராக யூஸ் பண்ணுறோன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு டிம் டேவிட் அந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன்.